சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதியுதவி தொகுப்பு திட்டம் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்று அந்த தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த தொழில்துறையினருடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்திய அவர், இந்தியாவை விட பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள் கூட தற்போது மிகப்பெரிய சிக்கலை சந்தித்துள்ளதாக தெரிவித்தார். அந்த நாடுகள் தொழில் நிறுவனங்களுக்கு நிதி தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளதாகவும் அதேபோல் இந்தியாவிலும் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை எந்த அளவு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று அவர் உறுதியளித்தார். தொழில் நிறுவனங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் பிரதமர் மற்றும் நிதியமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் விரைவில் உரிய திட்டங்களை அறிவிப்பார்கள் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். வருமான வரி, சரக்கு மற்றும் சேவை வரி ஆகியவற்றில் திரும்பப்பெறும் தொகையை சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகளில் விரைந்து வரவு வைப்பதற்கான நடைமுறைகளை நிதியமைச்சகம் வகுத்து வருவதாகவும் அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.